வணக்கம். இந்த வாரத்தோடைய அடுத்த விமர்சனம் டிக்கிலோனா. தலைவி விமர்சனத்தில் தேவையில்லாமல் ஒரு விஷயத்த வாய் விட்டம் போகிறதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ல இதுவரையிலே அதுல என்ன தமிழ் சினிமாவில் நிறைய பயோபிக்ஸ் வந்தது இல்லையா, சுத்தமாகவே வந்தது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டனா உடனே நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, இப்போ பெரியார் வந்தது இல்லையா, பாரதி வந்தது இல்லையா, காமராஜர் வந்தது இல்லையா, ஏன் இப்பா தமிழோடைய மீசை முறுக்கு வந்தது இல்லையா, சூரதை போட்டு வரலையாலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டு தான், நான் ஒத்துக்கிறேன், தெரியாதனமா நான் சொல்லிட்டேன். பட் நான் மீன் பண்ணது என்னன்னா, கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஆட்கள் பற்றின பயோபிக்லாம் வந்து எடுத்தது இல்லை, ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க நம்ம தமிழ் சினிமாவில், ரொம்ப சேஃப் தான் பிளே பண்ணுவாங்க அப்படின்றத தான் நான் மீன் பண்ணேன். அதனால வந்து ஸோ மன்னிச்சிருங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து டிக்கிலோனா படத்தை பார்த்தீங்கன்னா நான் சொன்னாலும் பெருசாக தப்பாக தெரியாது, ஏன்னா எல்லாமே ஒரு இருக்கோடு இல்லை எஃபெக்ட் தான் வச்சுக்கலாம். இப்போ நம்ம விமர்சனத்தை பார்க்கலாம். டிக்கிலோனா போன வருஷம் வந்த ஓமை கடவுளே படத்தோடைய கிட்டத்தட்ட அதே பிளாட் தான். என்ன, அதில் விஜய் சேதுபதி இந்த படத்தில் டைம் மிஷின். சந்தானம் ஒரு டிப்ரெஸ்டான மேரேஜ் லைஃப்பில் இருக்கார், அவருக்கு பெரிய ஹாப்பினஸ்லாம் இல்லை அவருடைய லைஃப்பில். அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு டைம் மிஷினில் ட்ராவல் பண்ண சான்ஸ் கிடைக்கும் போது 7 வருஷத்துக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணி அவருக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திறார். ஸோ இதுக்கப்புறம் அவருடைய லைஃப் என்ன ஆச்சு, அவர் கல்யாணம் பண்ணிக்கு இருந்த அந்த பெண்களுடைய லைஃப் சாரி பெண்ணோட லைஃப் என்ன ஆச்சு, இதுலேருந்து அவர் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிறத டிக்கிலோனா படத்துடைய கதை. படத்துடைய ஹீரோ சந்தானம் காமெடியன் சந்தானமாக டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுத்து கலையை பரல, அந்த மாதிரியான காட்சிகளை ரசிக்க வைக்கிறார். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக தூக்கத்திலே கூட பண்ணுவார். பட் அவரை சுற்றி இருக்கிற இமேஜாக இல்லை நிஜமாக அவர் இன்னும் ட்ரைனிங் தேவையா அப்படிங்கிறது தெரியல. இந்த இமோஷனல் சென்டிமெண்ட் காட்சிகளில் அவர் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்வின்சிங்காக இருந்திருக்கலாம். படத்தில் பிரதானமாக 2 பெண் கதாபாத்திரங்கள், இதில் கம்பேரிட்டிவ்லி அனகா கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஷீரின் ஒரு கேரிகேச்சர் கதாபாத்திரத்துக்குள்ளே சிக்கிட்டு இருக்காங்க. மொட்டா ராஜேந்திரன், யோகி பாபு, ஆனந்த்ராஜ், முனிஷ்காந்த்னு தமிழ் சினிமாவுடைய காமெடி படங்களுக்கான கம்பெனி ஆர்டிஸ்ட் 4 பேரும் இந்த படத்தில் இருக்காங்க. இதில் முனிஷ்காந்த் பண்ணுற சில சிலியான விஷயங்களும் அதுக்கு ஆனந்த்ராஜோட ரியாக்ஷனும் மட்டும் கொஞ்சம் சிரிப்பாக வர வைக்குது. பாய் பெஸ்டியா ஆன்லைன் விமர்சன உலகின் முன்னோடியான பிரசாந்த் நடிச்சிருக்காரு. அவருடைய பிரசன்ஸ்லேயே அந்த கேரக்டருக்கான வேலையை அவர் பண்ணிட்டு போகிறார். ஆனால் படத்தில் வர எல்லா காமெடியை விடவும் மனநல காபகத்தில் மாறன் வர காமெடி தான் பெஸ்ட்டு. நிஜமாகவே அந்த 5-10 நிமிஷம் வந்து பயங்கர லாஃப் அவுட் லவுட் மூமெண்ட்ஸாக இருக்குது. அநேகமாக இந்த சீக்வன்ஸை மட்டும் லுல்லு சபா டீமே எழுதியிருப்பாங்களோ அப்படின்னு கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது. படத்தில் அவர் சொல்கிற அந்த கேஜிஎஃப் ரெஃபரன்ஸு, அதுக்கப்புறம் நிஜமாகவே கேஜிஎஃப் படத்தில் டப்பிங் கொடுத்த நிழல் ரவி கேரக்டர், அந்த கேரக்டரை வச்சு வர ஒரு காமெடி ட்விஸ்ட், இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் மியூசிக்கில் மட்டும் பிரசன்ஸான அட்டண்டன்ஸ் போட்டிருக்காரு. பாடல்களில் ப்ராக்ஸி தான் போட்டிருக்காரு. அதுவும் இந்த வச்சாலும் வைக்காம பாட்டோட ரீமிக்ஸ்லாம் சுத்தமாக படத்தோடைய ஃப்ளோக்கு செட் ஆகவில்லை. சினிமாடோகிராஃபர் அருவி, எடிட்டர் ஜோமின், அவங்களுடைய வேலையை செவ்வனே செஞ்சிருக்காங்க. இந்த டைம் மிஷின் செட்டப்பு எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாராட்டுகள். ஒரு டைம் பாஸ் லைட் ஹார்ட்டட் படமாக டிக்கிலோனா என்டர்டெயின் பண்ணுது. இந்த லிமிடேஷன் தான் இந்த படத்துடைய பிரச்சனையும் கூட. நம்முடைய வாழ்க்கையில் எப்படியா டைம் ட்ராவல் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் மாற்றிட மாட்டோமான்ற தாட் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ இந்த சிந்தனை அதுக்கான ஒரு வடிகால் மாதிரி இந்த கான்செப்டை வச்சுக்கலாம். ஸோ கான்செப்ட் லெவலில் இந்த படம் வந்து நிறைய பேர் கனெக்ட் ஆகலாம், பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சந்தானம் ப்ரொடாகனிஸ்ட்டாக இருக்காரு அப்படிங்கிறதுனால ரொம்ப சீரியஸாகவும் படத்தை கொண்டு போட முடியாது, அதனால ரொம்ப காமெடியாகவே இந்த படத்தை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளேஸ்டு ஃபீல்டர்ஸ் மாதிரி அங்கங்கே சில காமெடியான விஷயங்களை பிளேஸ் பண்ணி அதை சுற்றி சீரியஸான விஷயங்கள் ட்ரை பண்ணது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. அந்த காமெடியும் கூட முன்னாடியே சொன்ன மாதிரி சில இடங்களில் மட்டும்தான் ஃபன்னியாக இருக்குது, பல இடங்களில் சில்லியாக தான் இருக்குது. சந்தானம் கேரக்டர் முதல் தடவை டைம் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போதே இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். அதனால் அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்களில் பெரிய சுவாரஸ்யம் இல்லை. ஆனால் பல நேரங்களில் இந்த ஹாப்பி எண்டிங் தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை தரும் அப்படிங்கிறதுனால எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடக்கிறதுல பெரிய டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை. ஆனால் இன்னும் எவ்வளோனால தான் தமிழ் சினிமாவில் ஸ்லட் ஷேமிங், பாடி ஷேமிங்கே காமெடினு சொல்லி வித்துக்கிட்டு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் புரியல. 2 பெண் கதாபாத்திரங்களை சுற்றி தான் கதை அப்படின்னாலும் கூட அவங்களுக்கான முக்கியத்துவம், அவங்க ஃபீலிங்ஸை கன்வே பண்ணுற காட்சிகள்லாம் அழுத்தமாக இல்லாமல் மேலோட்டமாக தான் வந்து போகுது. பல விமர்சனங்களில் பல பேர் சொன்ன விஷயம் தான், காமெடி எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுலேயும் காமெடியும் எழுதணும், அதில் சென்டிமெண்ட் சீரியஸான விஷயங்களும் கொஞ்சம் அழுத்தமாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் அவங்க ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்களே மைக்கேல் மதன காமராஜன் படத்துடைய படத்தை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு அவுட் ஆண்ட் காமெடி படம். அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் அந்த ஒரு பெரிய வுட் ஹவுஸில் இருப்பாங்க, அது பயங்கரமாக விழுந்துட்டுருக்கும், பெரிய டென்ஷன் நடந்துட்டுருக்கும், நிறைய பேர் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் கீழுவாங்க, அவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருப்பாங்க, பெரிய டென்ஷன் ஓடிட்டே இருக்கும், அதில் காமெடியும் இருக்கும். பட் அதில் ஒரு சின்ன சீனில் சந்தான பாரதி கேரக்டர் தான் வளர்த்த அந்த கமல் கேரக்டர் கிட்ட நானும் அப்பா தானே என்னை கைவிட்டுற மாட்டேன்னு ரொம்ப எமோஷனலாக சொல்லுவார் பாருங்க. அந்த சீனை பார்த்து ஃபீல் பண்ணாத ஆட்கள் ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால் என்ன தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதினாலும் கூட அதெல்லாம் ஒரு வகையில் மேஜிக் மாதிரி தான் அமையணும். மொத்தத்தில் இந்த டிக்கிலோனா காமெடிங்கிற பேரில் சில ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்கள் இருக்கிற ஒரு ஓகேஷான திரைப்படம். ஒரு 5 வருஷம் கேச்சு ஆகா இந்த படத்தையே நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு எதிர்கால சந்ததியெல்லாம் ஃபீல் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி பார்க்குற அளவுக்குலாம் இந்த படம் இல்லைனாலும் கூட ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால டைம் பாஸுக்காக இந்த படத்தை நீங்கள் எப்போ வேணால் ஓட்டி ஓட்டி பார்க்கலாம், 10-10 நிமிஷமாக பார்க்கலாம், மொத்தமாக பார்க்கலாம், இல்லை ரேண்டமாகவும் பார்க்கலாம்.